வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். நீலகிரி நீராவி மலை ரயிலை வாடகைக்கு எடுத்து சுற்றுலா வந்த வெளிநாட்டு பயணிகள். மலை ரயிலில் பயணிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நீலகிரி நீராவி மலை ரயிலை வாடகைக்கு எடுத்து திங்கட்கிழமை சுற்றுலா வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு குன்னூர் மக்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீலகிரி மலை ரயில் உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்றது. 100 பழமை வாய்ந்த இந்த நீலகிரி மலை ரயில் உதகைக்கு வந்து 111 ஆண்டான நிலையில் இந்த மலை ரயில் தொடர்ந்து இயங்கி வருகிறது. 1908 ஆண்டு நீலகிரி மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து 46 கிலோமீட்டர் தூரம் பல செங்குத்தான மலைகளையும் பாதை வளைவுகளையும் மற்றும் பல சுரங்கப்பாதைகளையும் கடந்து உதகைக்கு வந்ததை செய்திகள் மற்றும் தொலைக்காட்சிகள் மூலம் பார்த்த ஆங்கிலேயர்கள் இந்த மலை ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர். பின்னர் உலக நாடுகளுக்கு பயணம் செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் ஒன்றாக இணைந்து கடந்த 2 முன்பே ரயிலை முன்பதிவு செய்துள்ளனர். பின்னர் குன்னூர் வந்த லண்டன், ரஷ்யா, அர்ஜென்டினா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குன்னூர் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தனர். பின்னர் நீராவி எஞ்சின் பொருத்தப்பட்ட மலை ரயிலில் 71 வெளிநாட்டு பயணிகள் உதகை மலை ரயிலை 2,766 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து குன்னூரிலிருந்து உதகைக்கு சென்றனர். பின்பு உதகையில் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா போன்ற இடங்களை பார்த்து ரசித்தனர். இவர்களை குன்னூரில் பொதுமக்கள் வரவேற்று வழி அனுப்பி வைத்தனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். Thank you.